புதிய பாம்பன் ரயில் பாலத்தில் தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி 2 நாட்கள் ஆய்வு மேற்கொள்ளிருக்கிறார். விவரங்களுடன் இரண்டாம் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன், இந்த ஆய்வுடைய முக்கியத்துவம் என்ன? ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் அருகே புதிய ரயில் பாலம் கட்ட ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்து 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ₹535 கோடி தவிர ரயில்வே துறையின் துணை அமைப்பான ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் நிறுவனம் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. இதுவரை பாம்பன் பாலம், புதிய பாம்பன் ரயில் பாலம் என்பது பணிகள் முற்றிலுமாக முடிவடைந்த நிலையில் கடந்த 1 வாரத்திற்கு முன்னதாக இந்த ரயில் பாலத்தில் சோதனை ஓட்டம் என்பது நடைபெற்றது. இந்த புதிய பாம்பன் பாலத்தை பொறுத்தவரையில் கடலில் 101 தூண்களுடன் இந்த பாம்பன் பாலம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் முதல் முறையாக இந்த செங்குத்தான ஒரு எலிவேட்டர் மூலம், அந்த லிப்ட் எலிவேட்டர் மூலம் தூக்கக்கூடிய அளவில் இந்த பாலம் என்பது வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த பாம்பன் பாலம் வந்து கூடிய விரைவில் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த பாம்பன் ரயில் பாலத்தின் பாதுகாப்பு குறித்து நாளைய தினம் இந்த தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 தினங்கள் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக நவம்பர் 13 நாளை மண்டபம் டு பாம்பன் பாலம் இடையே உள்ள ரயில்வே வழித்தடத்தில் ஆய்வு மேற்கொள்ளுள்ளார். அதே போல நவம்பர் 14 அன்று இந்த புதிய பாம்பன் பாலத்தில் ஆய்வு மேற்கொண்டு அந்த செங்குத்தாக அமைக்கப்பட்டுள்ள அந்த தூக்கு மேம்பாலத்தையும் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக இந்த பாம்பன் பாலத்தில் இந்த பாதுகாப்பு, அதாவது வந்து எந்த அளவுக்கு இந்த தரம் குவாலிட்டி என்பது இருக்கின்றது, அதே போல இந்த பாம்பன் ரயில் பாலத்தின் முக்கியத்துவம், ரயில் போக்குவரத்து சோதனை ஓட்டம் என்பது நடைபெற இருக்கின்றது. அதே போல காலை 8 மணிக்கு நவம்பர் 14 காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை அதிவேக ரயில் சோதனை ஓட்டம் என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு மேற்கொண்ட பிறகு இந்த பாம்பன் பாலம் திறப்பதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படுவதாக மதுரை கோட்டம் தெற்கு ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. ஹரிகிருஷ்ணன்.